நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம ஹிஸ்ட்ரிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸிலிருந்து ஒரு 200 கேள்விகள் நம்ம குயிக் ரிவிஷனாக பார்த்துடலாம். இதில் ஜஸ்ட்டு நான் கொஸ்டின் கேட்டு ஆன்சரை நான் சொல்லிகிட்டே வரேன், கண்டிப்பாக உங்களுக்கு ரீகாலாக இருக்கும். வாங்க, முதல் கேள்வி. வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை ஏற்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் தான். வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை ஏற்படுத்தியவர். நிரந்தர நில வருவாய் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? நிரந்தர நில வருவாய் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு கிபி 1793 ஆண்டு ஆகும். முகலாயர் காலத்தில் சிறப்பாக நடந்த தொழில் எது? முகலாயர் காலத்தில் சிறப்பாக நடந்த தொழில் பார்த்தீங்கன்னா துணி வகைகள், துணி சம்பந்தமான தொழில்கள் ஆகும். சிவாஜியின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க, ராமதாஸ் அவர்கள் தான் சிவாஜியின் ஆசிரியர் ஆவார். சிவாஜி முதன் முதலில் எந்த கோட்டையை கட்டினார்? சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா ராய்கார் கோட்டையை தான் முதன் முதலில் கட்டினார். தாதாஜி கொண்டதேவ் என்பவர் யார்? அவர் வந்து சிவாஜியின் பாதுகாவலர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சுங்க மரபை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? வாசுதேவா தான் சுங்க மரபை முடிவுக்கு கொண்டு வந்தவராவார். அலகாபாத் கல்வெட்டு யார் வரலாற்றை கூறுகிறது? அலகாபாத் கல்தூன் கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் வரலாற்றை கூறுகிறது. கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பாருங்க, பல்லவர்கள் ஒற்றைக்கால் ரதங்கள் தான் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் பழமை பொருந்திய பேரரசு எது? மௌரிய பேரரசு தான் இந்தியாவில் பழமை பொருந்திய பேரரசு ஆகும். குசானர் வம்சத்தின் சிறந்த அரசர் யார்? கனிஷ்கர் தான் குசானர் வம்சத்தின் சிறந்த அரசராவார். பழங்கால துறைமுகப்பட்டினமான புகார் எந்த நதியின் முகத்துவாரத்தில் அமைந்துள்ளது? புகார் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி நதியின் முகத்துவாரத்தில் அமைந்துள்ளதுங்கிறது சரியான விடை. அறிவுக்கும் நகைச்சுவைக்கும் பெயர் பெற்ற தெனாலிராமன் எந்த தென்னிந்திய அரசரோடு தொடர்புடையவர்? அவர் வந்து கிருஷ்ணதேவராயரோடு தொடர்புடையவருங்கிறது சரியான விடை. இந்துக்களிடமிருந்து டெல்லி சுல்தானியர்கள் கற்றுக்கொண்டு தங்கள் கலைப்பணியில் உபயோகித்து கொண்ட அலங்கார சின்னங்கள் எவை? அதில் பார்த்தீங்கன்னா மணி, தாமரை, பூவேலைகள், ஸ்வஸ்திகா சின்னம். இதற்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தாமரை, பூவேலைகள் மற்றும் ஸ்வஸ்திகா சின்னம். ஆப்ஷன் ஆ வந்து இதற்கு சரியான விடை. எது சரியான விதத்தில் பொருத்தப்படவில்லை? இதில் ஆப்ஷனில் பாருங்க, எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு அரண்மனை, பால்பன் அப்படிங்கிறது தான் சரியான விதத்தில் பொருத்தப்படவில்லை. முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? கிபி 1526 ஆண்டு தான் நடைபெற்றது. ஜாதக கதைகள் எந்த பழமையான மொழியில் எழுதப்பட்டுள்ளது? இதில் வந்து ஜாதக கதைகள்லாம் பாலி மொழியில் எழுதப்பட்டுள்ளதுங்கிறது தான் சரியான விடை. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. புத்தரோட இயற்பெயர் சித்தார்த்தர். புத்தர் பலியிடுதல், சடங்குகள் ஆகிய பழக்கங்களை எதிர்த்தார். எண்வெளிகள் அவரால் போதிக்கப்பட்டது. அவர் உருவ வழிபாட்டை ஆதரித்தார். இதுல எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரி. அவர் வந்து உருவ வழிபாட்டை ஆதரித்தார் என்கிறது தவறான கூற்று ஆகும். மகாவீரர் பிறந்த இடம் எந்த இடம்? வைசாலியில தான் மகாவீரர் பிறந்தார். அசோகர் எந்த பெயரில் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படுகிறார்? அசோகர் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி என்ற பெயரில் குறிப்பிடப்படுகிறார். லண்டனில் நடைபெற்ற 3வது வட்டமேசை மாநாட்டின் காலம் என்ன? இதில் லண்டனில் நடைபெற்ற 3வது வட்டமேசையின் காலம் பார்த்தீங்கன்னா 1932 ஆண்டு நவம்பர் 17 முதல் டிசம்பர் 24 வரைங்கிறது தான் சரியான விடை. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் கடைசி கவர்னர் ஜெனரலும் முதலாவது வைஸ்ராய் யார்? பார்த்தீங்கன்னா கானிங் பிரபு தான் கடைசி கவர்னர் ஜெனரல், முதலாவது வைஸ்ராய் ஆவார். லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக வருவதற்கு முன் பிரதமராக இருந்து இறந்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான். இதற்கு சரியான விடை. காந்தி தனது சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தலாடி என்ற இடத்திற்கு புறப்பட்ட நாள், அதாவது தண்டி என்ற இடத்திற்கு புறப்பட்ட நாள் என்னன்? 1930 மார்ச் 12 அப்படிங்கிறது தான் சரியான விடை. திருப்பூர் குமரன் என்பவர் யார்? அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டோட சுதந்திர போராட்ட வீரருங்கிறது தான் சரியான விடை. பிட் இந்திய சட்டம் கட்டுப்பாட்டு குழுவிற்கு எத்தனை கவுன்சிலர்களை நியமித்தது? 6 பிரிவு கவுன்சிலர்களை நியமித்தது தான் சரியான விடை.
சைமன் குழு நியமிக்கப்பட்டது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1927 தான் சரியான விடை. மலை வாசஸ்தலங்களின் ராணி என்று அழைக்கப்படுவது உதகமண்டலம் என்பது சரியான விடை. சைமன் குழு லாகூருக்கு வருகை புரிந்த நாள் என்ன? 1928 நவம்பரில் 20 தான் சைமன் குழு லாகூருக்கு வந்த நாளாகும். பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1947 இந்திய சுதந்திர சட்டங்கிறது தான் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. ராம்சே மெக்டொனால்டு தன்னுடைய புகழ்பெற்ற வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை வழங்கியது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா 1932 ஆகஸ்ட் 16 வழங்கினார். எந்த ஆண்டில் காங்கிரஸ் சுவராஜ்யம் அதாவது சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சியை தனது முடிவான கொள்கையாக அறிவித்தது? எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1928 தான் காங்கிரஸ் அறிவித்தது. கீழ்கண்ட சொற்றொடரை ஆராய்க. இதில் கிரிமினல் சட்டம் 1907, வெடிபொருள் தடுப்பு சட்டம் 1908, செய்தித்தாள் சட்டம் 1908, இந்திய பிரஸ் சட்டம் 1910. இதில் வந்து சரியானது எதுன்னு தான் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியானவைங்கிறது தான் சரியான விடை. எந்த ஆண்டில் டெல்லி தர்பார் வங்கப்பிணிவினை ரத்து செய்தது? அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1911 தான் டெல்லி தர்பார் வங்க பிரிவினையை ரத்து செய்தது. கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா விடி சவர்கார் சிப்பாய் கழகம் 1857 அப்படிங்கிறது தான் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. சைமன் கமிஷனை எதிர்த்து லாலா லஜபதி ராய் தலைமையில் ஊர்வலம் நடத்திய கட்சியின் பெயர் என்ன? அது வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் சோசலிஸ்ட் ஜனநாயக கட்சிங்கிறது தான் சரியான விடை. முதல் இந்திய சுதந்திர போர் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1857 நடைபெற்றது. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் தான் முதல் பெண் தலைவி ஆவார். இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள் சக்கரவர்த்தி சி ராஜகோபாலாச்சாரியார் தான் இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றார். இந்தியாவின் முன்னாள் சமஸ்தானங்களை இந்திய யூனியனுடன் இணைத்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்ற இரும்பு மனிதர் ஆவார். உப்பு சத்தியாகிரகத்தின் போது தமிழ்நாட்டில் வேதாரண்யத்திற்கு சென்றவர் ராஜாஜி. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிபீட் ஆயிட்டே இருக்கிற கொஸ்டின் தான். இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கோட்டை வகுத்தவர் யாருன்னா சர் சிரில் ரெட்கிளிப்புங்கிறது சரியான விடை. செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி அவர்கள். இந்திய தேசிய இராணுவத்தை தோற்றுவித்தவர்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தான் சரியான விடையாகும். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1919 நடைபெற்றது. வெள்ளையனை வெளியேறு இயக்கம் நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1942 நடைபெற்றது. சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா பெரியார் அவர்கள் தான் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். நவஜீவன் மற்றும் யங் இந்தியா என்ற இரு பத்திரிகையின் ஆசிரியர் யார்? அவங்க வந்து மகாத்மா காந்தி தான். நவஜீவன் மற்றும் யங் இந்தியா என்ற இரு பத்திரிகையின் ஆசிரியர் ஆவார். மகாத்மா காந்தி தண்டி யாத்திரை சென்ற ஆண்டு 1930 சரியான விடை. வந்தே மாதரம் பாடலை இயற்றியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜிங்கிறது சரியான விடையாகும். மூன்று வட்டமேசை மாநாடுகளிலும் கலந்து கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் தான். மூன்று வட்டமேசை மாநாடுகளிலும் கலந்து கொண்டவர் ஆவார். இந்தியாவை இரண்டு சுதந்திர அரசுகளாக பிரிக்கும் திட்டத்தினை 1947 ஜூன் மாதத்தில் கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட்பேட்டன் பிரபு தான் சரியான விடை. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என குறிப்பிடப்படுபவர் தாதாபாய் நவ்ரோஜி ஆவார். இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் ஏஓ ஹியூம்ங்கிறது சரியான விடையாகும். இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராய் இருந்த முதல் இந்திய பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு தான் சரியான விடையாகும். மாநிலங்களை மாற்றியமைக்கும் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1953 அமைக்கப்பட்டது. இந்தியாவிற்கு வருகை தந்த முதல் ஐரோப்பிய நாட்டினர் போர்ச்சுகீசியர்கள் தான் வந்தாங்க. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? கிபி 1757 தான் பிளாசி போர் நடைபெற்றது. ஆரிய சமாஜத்தை தொடங்கியவர் யார்? ஆரிய சமாஜத்தை தொடங்கியவர் ராஜாராம் மோகன் ராய்ங்கிறது சரியான விடை. உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை எதிர்த்து போராடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய்ங்கிறது தான் சரியான விடை. பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி
பொறுத்துக என்னங்கிறத பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. அசோகர் வந்து தர்மம், கனிஷ்கர் மகாயானம், கல்கனர் இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜதரங்கிணி, யுவான் சுவாங் யாத்திரிகர்களின் இளவரசன் என போற்றப்படுகிறார். மூன்றாவது புத்த சங்கத்தை கூட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகர் தான் மூன்றாவது புத்த சங்கத்தை கூட்டியவராவார். கீழ் கொடுக்கப்பட்டவற்றில் எந்த ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது? இதுல பகவத்கீதா வேத வியாசருங்கிறது தான் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. பாமினி அரசை தோற்றுவித்தவர் யார்? இதுல கொடுக்கப்பட்ட அம்சம்ல யாரும் இல்லை, இவர்களில் யாரும் இல்லைங்கிறதா சரியான விடை. டில்லி சுல்தானியம் ஏற்பட காரணமாய் இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கோரி முகமது ஆவார். அங்காடி சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான் அங்காடி சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர். டில்லியின் முதலாவது சுல்தான் யாருன்னு பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் தான் முதலாவது சுல்தான் ஆவார். பாபர் நாமாவை எழுதியவர் யாருன்னா பாபர் தான் சரியான விடையாகும். இசையை ஆதரிக்காத முகலாய மன்னன் யாருன்னு பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் தான் இசையை ஆதரிக்காத முகலாய மன்னன் ஆவார். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அக்பர் வந்து ஒரு மத சகிப்பாளர். அக்பர் ராசபுத்திரர்களுடன் நட்புறவு கொண்டிருந்தார். அக்பர் முஸ்லிம் அல்லாதவர்களை தண்டித்தார். அக்பர் ஒரு புதிய சமயத்தை அறிமுகப்படுத்தினார். இதுல எதுன்னு பாத்தீங்கன்னா 1, 2 மற்றும் 4 சரியானது. முஸ்லீம் அல்லாதவர்களை தண்டித்தாருங்கிறது தவறான கூற்றாகும். அசோகர் மிகச் சிறந்தவர் என கருதப்படுகிறார். ஏனெனில் அவர் வந்து புத்த தர்மா ஆகியவற்றில் நம்பிக்கை கொண்டு அதன்படி நடந்தாருங்கிறது தான் சரியான விடை. கீழ் கொடுக்கப்பட்டவற்றுள் எந்த ஒன்று சரியாக பொருந்தவில்லை? இதுல வந்து பாத்தீங்கன்னா பாணர் கொள்கைகள்ங்கிறது சரியாக பொருந்தவில்லை. இந்திய நெப்போலியன் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா சமுத்திரகுப்தர் தான் அவ்வாறு அழைக்கப்பட்டார். கர்சர் சரிதியை எழுதியவர் யார்? கர்ச சரிதியை எழுதியவர் பாணர் ஆவார். அர்த்த சாஸ்திரம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்சியின் கோட்பாட்டையும் செயல்முறைகளையும் கூறும் நூல் தான் அர்த்த சாஸ்திரமாகும். காந்தார கலை தோன்றிய ஆட்சி காலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிஷ்கர் காலத்தில் தோன்றியது. குழந்தைகள் திருமண முறை இவர்களது காலத்தில் தோன்றது. அதாவது குழந்தை திருமண முறை வந்து யார் காலத்தில் தோன்றியதுன்னா கனிஷ்கர் காலத்தில் தோன்றியது. மகாவம்சம் மற்றும் தீப வம்சம் ஆகியவை எதுன்னு பாத்தீங்கன்னா இந்திய வரலாறு பற்றி கூறும் இலங்கை வரலாற்று புராண நூல்கள் ஆகும். இந்திய நாட்டின் நெப்போலியன் என புகழப்பட்ட குப்த அரசர் யாருன்னா சமுத்திர குப்தர் ஆவார். சங்ககால தமிழகம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது? இதுல வந்து பாத்தீங்கன்னா சமுதாயம் சமய சார்பற்றதாக இருக்கவில்லை அப்படிங்கிறது தவறான கூற்றாகும். சாதவாகனர் ஆட்சி பகுதி எந்த பகுதின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம்ங்கிறது தான் சரியான விடை. நாலந்தா பல்கலைக்கழகம் சிறப்புற்ற காலம் யார் காலத்திலேன்னு பாத்தீங்கன்னா வர்த்தனர் காலங்கிறது தான் சரியான விடை. குகை வகை கோயில்கள் தமிழ்நாட்டில் முதலில் புகுத்தியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பல்லவர்கள் தான். இதற்கு குகை வரை கோயில்களை தமிழ்நாட்டில் புகுத்தியவர்கள் பல்லவர்கள். இந்தியாவிற்கு வருகை புரிந்த வெளிநாட்டு பயணிகளின் பெயர்களை கால வரிசைப்படி குறிப்பிடுக. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சரி. பாகியான், மார்க்கோபோலா, யுவான் சுவாங், இச்சிங் அப்படிங்கிறதா கால வரிசை ஆகும். பிற்கால சோழர்களில் சிறந்த சோழ மன்னர் யார்? யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் தான் சரியான விடை. கிபி 1336 நிகழ்வுற்ற மிக முக்கியமான நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சின்னு பாத்தீங்கன்னா தக்காணத்தில் விஜயநகர பேரரசு நிறுவப்பட்டதுங்கிறது தான் சரியான விடை. பிளாசி போர் யாருக்கு இடையே ஏற்பட்டதுன்னா ஆங்கிலேயருக்கும் இந்தியர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போராகும். 1897 இந்திய புரட்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய 1857 இந்திய புரட்சி இந்திய சிப்பாய்களின் கழகம் என்று போற்றப்படுகிறது. முகமது கோரியை தோற்கடித்த முதல் இந்திய அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் தான் சரியான விடை. முகலாயர் பேரரசின் கடைசி அரசர் யார்? இரண்டாம் பகதூர் சாங்கிறது தான் சரியான விடை. கடல் மார்க்கமாக இந்திய நாட்டிற்குள் வந்த முதல் ஐரோப்பியர்கள் போர்ச்சுகீசியர்கள் தான் சரியான விடை. வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல கயத்தாறுங்கிறது சரியான விடை. ராணி மங்கம்மாள் ஆண்டது எங்கிருந்துன்னு பாத்தீங்கன்னா மதுரையில் இருந்துங்கிறது தான் சரியான விடையாகும். கர்சன் பிரபுவின் ஆட்சி புகழுக்கு காரணம் அவருடைய என்ன? ஆப்ஷன் பாருங்க.
வங்க பிரிவினை அப்படிங்கிறதான் சரியான விடையாகும். இந்திய தேசிய இராணுவத்தை அமைத்தவர் யார்? இந்திய தேசிய இராணுவத்தை அமைத்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆவார். காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 1931 ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்திய அரசு சட்டம் 1919 குறிப்பிடுவது என்ன பாத்தீங்கன்னா, இரட்டை ஆட்சியை பற்றி குறிப்பிடுகிறது. இந்திய அரசாங்க சட்டம் 1935 குறிப்பிடுவது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மாகாண சுயாட்சியை பற்றி கூறுகிறது. அடுத்த ஒன்று பொறுத்துக, ஆப்ஷன்ல ஏ தான் கரெக்டான விடை. மவுண்ட்பேட்டன் பிரபு அரசியல் நிர்ணய சபை, டாக்டர் ராஜேந்திர, சாரி, மவுண்ட்பேட்டன் பிரபு கடைசி இங்கிலாந்து தலைமை ஆளுநர், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து அரசியல் நிர்ணய சபை தலைவர், டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வரைவு குழு தலைவர், ஜவஹர்லால் நேரு முதல் இந்திய பிரதமர், டாக்டர் கே எம் முன்சி அரசியல் நிர்ணய சபை உறுப்பினருங்கிறது தான் சரியான விடை. வாகாபியர் என்போர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் தான் வாகாபியர் என அழைக்கப்பட்டனர். சிந்து சமவெளி நாகரிகத்தின் பொழுது அம்மக்கள் வழிபட்ட தெய்வம் எதுன்னு பாத்தீங்கன்னா பசுபதி என்பது ஆகும். சரியாக பொருந்தி உள்ளது எது? இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்துல் ரசாக் வந்து கிருஷ்ணதேவராயர் காலத்தில் வந்தாருங்கிறது தான் சரியாக பொருந்தி உள்ளது. கால முறைப்படி குறிப்பிடுக, இதுல வந்து ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அதாவது பார்ச்சுவர், அடுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா மகாவீரர், அடுத்தது பத்ரபாகு ஸ்தூல பத்ரா. இதான் வந்து கால வரிசைப்படி சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. இதுல வந்து அடுத்த ஒன்று காலமுறைப்படி தான், ஆரியப்பட்டா பாஸ்கரா பிரம்மகுப்தா. இதுல வந்து 1, 3, 2 சரியானவைங்கிறது தான் ஆப்ஷன் ஆ தான் இதற்கு சரியான வரிசை. அடுத்தது காலமுறைப்படி கபீர், ராமானந்தர், நானக், வல்லபாச்சாரியார். இதுல வந்து வரிசை முறைப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், 2, 1, 2, 1, 4, 3 தான் சரியான விடையாகும். சிவாஜியின் வாழ்க்கை தொடர்பான செய்திகளை கால வரிசைப்படி படுத்துக, அதாவது ஆக்ராவிற்கு செல்லல், இரண்டாம் முறையாக சூரத்தை தாக்குதல், அரியணை ஏறல். இதுல வந்து சரியான விடை பாத்தீங்கன்னா 4, 1 புரந்தர உடன்பாடு செய்தல் ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் 1, 2, 3 தான் சரியான விடை. கால முறைப்படி குறிப்பிடுக, ஆகஸ்ட் அறிவிப்பு, சூரத் பிளவு, நீர் அறிக்கை, வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இதற்கு சரியான விடை பாத்தீங்கன்னா 2, 3, 1, 4 தான். சூரத் பிளவு, நேரு அறிக்கை, ஆகஸ்ட் அறிவிப்பு, லாஸ்ட் ஒன் தான் வெள்ளையினை வெளியேறு இயக்கம்ங்கிறது சரியான விடையாகும். கால முறைப்படி குறிப்பிடுக, பதேபூர் சிக்ரி, சசராம் கல்லறை, தாஜ்மஹால். இதுல சரியான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 2, 1, 3 அப்படிங்கிறது தான் சரியான வரிசையாகும். அடுத்தது வரிசைப்படுத்துக, கீழ்பட்ட ஒதுக்கு கொள்கை, கீழ்பட்ட ஐக்கிய கொள்கை, கீழ்பட்ட சம கூட்டாட்சி கொள்கை, சுற்றன் காப்ப கொள்கை. இதுல வந்து கால முறைப்படி எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு இதற்கு சரியான விடையாகும். அடுத்தது கூற்று காரணம், தல்கௌசி தன் நாடிழப்பு கொள்கையால் இந்திய அரசுகளை இணைத்தார். ஆங்கிலேயர் அயோத்தியை ஆளப்படுவோரின் நலனுக்காக என்ற போர்வையில் இணைத்தனர். இதுல கூற்று காரணம், இதுல வந்து பாத்தீங்கன்னா கூற்று சரி ஆனால் காரணம் தவறுங்கிறது தான் சரியான விடை. அடுத்த ஒன்று கூற்று வந்து பாத்தீங்கன்னா பிண்டாரிகள் நல்லதொரு அமைப்பின் கீழிருந்ததுடன் ஆங்கிலேயரையும் எதிர்த்தனர், காரணம் ஹேஸ்டிங்ஸ் பிரபு போரின் மூலம் அவர்களை ஒடுக்கினார். இதற்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கூற்று தவறு ஆனால் காரணம் சரிங்கிறது தான் சரியான விடையாகும். அடுத்த ஒன்று இந்தியாவிற்கு விடுதலை அளித்த இங்கிலாந்து பிரதமர் அட்லிங்கிறது சரியான விடை. அடுத்து ஒன்று கூற்று காரணம், பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்திய ரயில்வேயை நிறுவி முன்னேற்றம் அடைய செய்தனர், காரணம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்தியாவில் தனியார் தொழிலை முன்னேற்றுவதில் அக்கறையாக இருந்தனர். இதுல குறியீடுகள் கொண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா கூற்று சரி ஆனால் காரணம் தவறுங்கிறது தான் சரியான விடை. இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கியவர் ஆலன் ஆக்டேவின் ஹியூம் அப்படிங்கிறது சரியான விடை. சுதேசி இயக்கம் என்பது என்னங்கிறது பாத்தீங்கன்னா
அயல்நாட்டு பொருட்களை புறக்கணித்து இந்திய பொருளை ஆதரித்தல் அப்படிங்கிறதான் சுதேசி இயக்கமாகும். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை கூற்றால் யாரால் முழங்கப்பட்டதுன்னா உங்களுக்கு திலகர் அவர்களால் முழங்கப்பட்ட கூற்றாகும். காபினட் மிஷன் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டது. எதுக்குன்னா அரசியலமைப்பு சிக்கலை தீர்க்கத்தான் இதற்கு சரியான விடை. சூதாய கித்மத்காரர்களின் தலைவர் யார்? ஆப்ஷன் பாருங்க, கான் அப்துல் கபார் கான் தான் சூதாய கித்மக்கார்களின் தலைவர் ஆவார். சைமன் குழு இந்தியாவிற்கு வந்த ஆண்டு என்ன? 1928 அவங்க வந்தாங்க. 1946 இந்திய அரசியலமைப்பு சபையின் தலைவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத்துங்கிறது தான் சரியான விடை. கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது சரியாக? ஆப்ஷன் பாருங்க, கர்ச சாஸ்திரம் பானர் தான் சரியாக இணைக்கப்பட்டுள்ளது. சர்தார் வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதர் என அழைக்கப்படுவதன் காரணம்? அவர் உள்துறை அமைச்சராக இருந்தாரா? நிஜாமியுடன் ஹைதராபாத்தை இந்தியாவுடன் இணைத்ததாலா? சிதறிய சிறு அரசு மாநிலங்களை ஒன்றாக இணைத்ததாலா? அவர் ஒரு சிறந்த தேசியவாதி என்பதாலா? இதுல ஆப்ஷன்ல பாருங்க, இதுல 2 மற்றும் 3 தான் சரி. அடுத்த கேள்வி, பின்வருவற்றுள் எது சரியாக பொருந்துகிறது? இதுல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல காதர் கட்சி வந்து லாலா கர்தயால் அப்படிங்கறதான் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. இதுல பட்டியல் 1, பட்டியல் 2 பொருத்துக. இதுல வந்து ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. அதாவது உங்களுக்கு, எனவே நாங்கள் இந்திய பிரிட்டிஷ் உறவை துண்டித்துக் கொள்ள வேண்டும் என்றும் பூரண சுயராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று நம்புகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லாகூர் கூட்ட தீர்மானமாகும். அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷாரின் அழிவில் நாங்கள் எங்கள் விடுதலையை கோரவில்லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காந்திஜி அந்த கூற்றை கூறியவராவார். பிரிட்டிஷ் பேரரசின் அழிவுக்கு தலைமை தாங்க நான் மேன்மை தாங்கிய பேரரசின் முதலமைச்சராகவில்லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யாருன்னா இரண்டாவது வின்ஸ்டன் சர்ச்சில் ஆவார். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குருதி தாருங்கள் நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் என்றவர் சுபாஷ் சந்திரபோஸ். இதுதான் வந்து இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, முதல் பட்டியலை இரண்டாம் பட்டியலுடன். ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931, ஜாலியன் வாலாபாக் துயர நிகழ்ச்சி 1919, ஆகஸ்ட் திட்டம் 1940, சிறந்த இந்திய அரசாங்கத்திற்கான சட்டம் 1858 தான் சரியான விடை. ஜாலியன் வாலாபாக் துப்பாக்கி சூடு நிகழ்ந்த இடம் அமிர்த சரசுங்கிறது சரியான விடையாகும். கூற்று காரணம், போர்க்காலத்தில் நிலவிய சூழ்நிலைகளில்தான் சுயாட்சி இயக்க ஏற்பட காரணமானவை. காரணம் பார்த்தீங்கன்னா போர்க்காலத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் மக்களுடைய நிர்பந்தம் இருந்தாலொழிய சலுகைகள் கொடுக்காது என்று இந்திய அரசியல் தலைவர்கள் உணர்ந்தனர். இதற்கு ஆப்ஷன்ல பாருங்க, எது கரெக்டான ஆப்ஷன்னா ஆப்ஷன் ஏ தான். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணத்திற்கு கூற்று வந்து சரியான விளக்கம்ங்கிறது தான் சரியான விடை. அடுத்த ஒன்று, வங்க பிரிவினை திட்டமிட்டு வேண்டுமென்றே வங்காள மக்களை பிரிக்க செய்த முயற்சி. காரணம், கர்சன் பிரபு நிர்வாக சௌகரியத்திற்காக வங்காளத்தை பிரிக்க செய்தார். இதுல வந்து பாத்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறுங்கிறது தான் சரியான விடையாகும். மிக பழமையான வேதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிக் வேதம் தான் மிக பழமையான வேதமாகும். கௌடல்யரின் அர்த்த சாஸ்திரம் கூறுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி முறையை பற்றி கூறுகிறது. அசோகர் மீதான கலிங்க போரின் தாக்கம் பற்றி கூறுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா குகை கல்வெட்டுகளாகும். இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் முஸ்லீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் காசிம்ங்கிறது தான் சரியான விடையாகும். கால முறைப்படி நாதிர் ஷா, முகமது கஜினி, முகமது கோரி இவங்கள யார் யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. முகமது கஜினி, அடுத்தது கோரி, நாதிர் ஷா அப்படிங்கிறது தான் சரியான விடையாகும். ஆதி கிரகந்தத்தை தொகுத்தவர் யார்? இது வந்து குரு அர்ஜுன்கிறது தான் சரியான விடையாகும். ஹண்டர் கமிஷனின் முக்கிய பணி என்ன? கண்டர் கமிஷனோட முக்கிய பணி பார்த்தீங்கன்னா கண்டர்குழு கல்வி சீர்திருத்தங்களுக்காக அமைக்கப்பட்டது. திராவிட கழகத்தை தோற்றுவித்தவர் பார்த்தீங்கன்னா பெரியார் ஆவார். ஆரிய சமாஜம் உருவ வழிபாட்டிற்கு எதிரி,
ஆரிய சமாஜம் சாதி முறையை எதிர்த்தது. ஆரிய சமாஜம் சடங்கு முறையை எதிர்த்தது. வேதங்களின் மறுமலர்ச்சியை ஆரிய சமாஜம் வரவேற்றது. இதுல எது சரின்னு பார்க்கலாம். இதுல வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரிங்கிறது தான் சரியான விடையாகும். வாரணாசி இந்து பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதன் மோகன் மாளவியா தான் சரியான விடையாகும். சிவாஜி விழாவை ஏற்படுத்தியவர் யார்? திலகர் தான் சிவாஜி விழாவை ஏற்படுத்தியவர் ஆவார். சரியான கால முறைப்படி அமைக்கவும் அவகாசி இலை கொள்கை வங்காள பிரிவினை துணைப்படை திட்டம். இதுல ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 3, 1, 2ங்கிறது தான் சரியான கால முறைப்படியாகும். இரட்டை ஆட்சி முறையை ஏற்படுத்திய ஆளுநர் யார்? இரட்டை ஆட்சி முறை ஏற்படுத்திய ஆளுநர் செம்ஸ்போர்டு தான் சரியான விடையாகும். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார்? இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை ராஜாராம் மோகன் ராய் தான் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை ஆவார். லண்டனில் நடைபெறும் அரசு துறை தேர்வில் இந்தியர் பங்கு பெற அனுமதித்தது எந்த ஆண்டு? ஆப்ஷன் பாருங்க. அரசியின் பேரறிக்கை 1858ங்கிறது தான் சரியான விடை. இல்பர்ட் மசோதா பற்றிய மாறுபட்ட கருத்துக்கள் பேசப்பட்ட காலத்தின் ஆட்சியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு தான் சரியான விடையாகும். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் பாலகங்காதர திலகர் ஆவார். சுதேசி கப்பல் நிறுவனத்தை தோற்றுவித்தவர் சிதம்பரனார் ஆவார். காந்திஜி கலந்து கொண்டது எந்த வட்டமேசை மாநாடு? இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து 2வது வட்டமேசை மாநாட்டில தான் காந்தியடிகள் கலந்து கொண்டார். கீழ்வரும் நிகழ்ச்சிகளை கால முறைப்படி கூறவும். சூரத் பிளவு, ஹோம் ரூல் இயக்கம், முஸ்லீம் லீக் தோற்றம். இதற்கு சரியான விடை எதுன்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக் தோற்றம், சூரத் பிளவு, ஹோம் ரூல் இயக்கம் ஆகும். கதார் கட்சியை தோற்றுவித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லாலா ஹர்தயால் தான் கதார் கட்சியை தோற்றுவித்தவர் ஆவார். அன்னிபெசன்ட் போம்ருள் இயக்கத்தை தோற்றுவித்தார். வெளிநாட்டு பொருட்களை பகிஷ்கரிக்க தூண்டினார். தேசிய கல்வி முறையை ஆதரித்தார். சுதேச மித்திரனின் பத்திரிகை ஆசிரியராக இருந்தார். இதுல 1, 2, 3 சரி. சுதேச மித்திரிகையின் பத்திரிகை ஆசிரியருங்கிறது தவறானதாகும். பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? திலகர் கேசரிங்கிறது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்தது கூற்று, ஒத்துழையாமை இயக்கத்தை காந்திஜி வாபஸ் வாங்கினார். காரணம் பார்த்தீங்கன்னா சௌரி சௌரா போலீஸ்காரர்கள் கொல்லப்பட்டது அவர் மனத்தை மாற்றியது. இதற்கு கூற்று காரணம் சரி. மேலும் காரணத்திற்கு கூற்று சரியான விளக்கம்ங்கிறது சரியான விடை. காந்திஜியின் அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலேங்கிறது சரியான விடையாகும். அடுத்தது கூற்று, இந்தியர்கள் சைமன் குழு கமிஷனை புறக்கணித்தனர். காரணம் அது இந்தியர் பிரச்சனையை சரியாக ஆராயவில்லை. இதற்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கூற்று சரி ஆனால் காரணம் தவறுங்கிறது சரியான விடை. பின் வருவனவற்றுள் எது சரியாக இணைக்கப்படவில்லை? இதுல வந்து பார்த்தீங்கன்னா அலிகார் இயக்கம் ஜின்னாங்கிறது சரியாக இணைக்கப்படவில்லை. தனி நாடு வேண்டு முஸ்லீம் லீக் எப்போது கோரிக்கை விடுத்தது? அவங்க வந்து 1940ஆம் ஆண்டு கோரிக்கை விடுத்தனர். சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? மவுண்ட்பேட்டன் பிரபு தான் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்தார். அடுத்தது பட்டியல் 1 அதாவது பட்டியல் 2 பொருத்தி. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். பாண்டிச்சேரி உடன்படிக்கைப்படி பிரெஞ்சுக்காரர்கள் வசம் இருந்தது. கோவா வந்து போர்ச்சுகீசியர்கள், தரங்கம்பாடி டேனியர்கள், மதராஸ் வந்து ஆங்கிலேயர்கள் வசம் இருந்ததாகும். அடுத்த ஒன்று இது நடனம் குறித்து. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. மூங்கில் நடனம் நாகாலாந்து, பங்காரா பஞ்சாப், கதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வங்காளம், கோலாட்டம் தமிழ்நாடுங்கிறது சரியான விடையாகும். கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பாருங்க. பேகம் கசரத் தான் லக்னோ. இதுல வந்து இது ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி, ரிப்பீட்டட் ஆயிட்டே தான் இருக்கிற கேள்வி. பாரத்பூர் சிப்பாய் கழகம் தோன்ற உண்மையான காரணம் என்ன? இதுல ஆப்ஷன்ல பாருங்க. பூர்வீக வங்காள படையினர் பர்மியருக்கு எதிராக சண்டையிட மறுத்தனர்ங்கிறது தான் சரியான விடை. பழங்காலத்தில் இந்தியாவின் நுழைவு வாயிலாக இருந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கைபர் கணவாய் தான் நுழைவு வாயிலாக இருந்தது. அடுத்த ஒன்று கூற்று, 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்திய தேசிய காங்கிரஸ் வெள்ளையினை வெளியேறு தீர்மானத்தை பின்பற்றியது. காரணம் பாத்தீங்கன்னா கிரிப் தூதுக்குழு உடனடியாக சில சலுகைகளை அளிக்காமல்
வருங்காலத்திற்கு சில வாக்குறுதிகளை தந்தது. இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கூற்று தவறு, ஆனால் காரணம் சரிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த பட்டியல் ஒன்று, பட்டியல் இரண்டு, அதாவது கல்வி அறிக்கைகள் சம்பந்தப்பட்டது. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். சார்ஜன் கல்வி திட்டம் 1929, ஹார்டாக் வந்து 1948, மெக்கால அறிக்கை 1835, ராதாகிருஷ்ணன் கமிஷன் 1944 அமைக்கப்பட்டது. கீழே கொடுக்கப்பட்டவர்கள் எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா மௌரியர்கள் ஒரே கல்லாலான தூண்கள் அப்படிங்கிறது தான் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. சமண மதத்தை பொறுத்த மட்டில் கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? மகாவீரர் ஆன்மா ஒரு பிறவியிலிருந்து மறுபிறவிக்கு மாறு செல்லும் என்பதை நம்பவில்லை. மகாவீரர் மோட்சமடைவதை வலியுறுத்தினார். உலகத்தை உருவாக்கியவர் கடவுள் என்பதை மகாவீரர் மறுத்தார். மகாவீரர் யாகங்கள், பலிகள், சடங்குகள் ஆகியவற்றிற்கு எதிரானவர். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1, 3, 4 வந்து சரியானவை, 3 வந்து பாத்தீங்கன்னா தவறானதான கூற்றாகும். அடுத்த ஒன்று, கீழ்கண்டவற்றில் எவை புத்தரின் கோட்பாடு இல்லை? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கடவுள் எங்கும் இருக்கிறார் என்பதை அவர் வந்து கருதவில்லை, அது வந்து புத்தரின் கோட்பாடு கிடையாது. இந்திய சமய சார்பிலா கோட்பாட்டை உருவாக்கிய தலைமை சிற்பி யாருன்னு பாத்தீங்கன்னா காந்தி அவர்கள்தான். சரியான விடையாகும். நேரடி நடவடிக்கை நாள் என முஸ்லீம் லீக் குறித்தது 16 ஆகஸ்ட் 1946 தான் அவங்க குறிச்சாங்க. செஞ்சட்டையர்களின் தலைவர் என அழைக்கப்படுபவர் எல்லை காந்தி கான் கபார் கான் தான். சரியான விடை. 1878 சுதேசி மொழியில் பத்திரிகை சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? லிட்டன் பிரபு தான் அதற்கு சரியான விடை. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அன்புடன் அழைக்கப்படுபவர் தாதாபாய் நவ்ரோஜி ஆகும். 1853 இந்தியாவில் முதல் தந்தி கம்பி எங்கே அமைக்கப்பட்டது? எங்கிருந்து எதுவரைன்னு பாத்தீங்கன்னா கல்கத்தா முதல் ஆக்ரா வரைங்கிறதான் சரியான விடையாகும். கீழ்கண்டவற்றை காலவரிசை படுத்துக. இதற்கு சரியான விடை எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான், ஒழுங்குமுறை சட்டம், பிட் இந்திய சட்டம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விக்டோரிய மகாராணியின் பேரறிக்கை, மிண்டோ மார்டி சீர்திருத்த சட்டம் தான் காலவரிசைப்படி உள்ளது. கீழ் கொடுக்கப்பட்டவரில் எந்த ஒன்று சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சசீல கொள்கை 1955 தான் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. காஷ்மீர் 1948 இந்திய ஒன்றியத்தோடு இணைய காரணம் என்ன? காரணம் பாத்தீங்கன்னா மகாராஜா கரிசிங் வந்து பாகிஸ்தானின் தாக்குதலை கண்டு பயந்தார் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது, சரியாக பொருத்தப்பட்ட இணைகளை கண்டுபிடிக்க. ஆப்ஷன்ல பாருங்க, 1915 இந்திய பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டதுங்கிறது தான் சரியான விடையாகும். நமது இன்றைய ஆலயங்கள் என்று ஜவஹர்லால் நேரு கருதியது எதைன்னா அணைக்கட்டுகளும் நீர் மின்சார திட்டங்களை தான் அவர் கருதினார். இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்த ஏவோ ஹியூம் துவக்கத்தில் என்னவா இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனியின் பணியாளருங்கிறது தான் சரியான விடை. மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் 1919 முக்கிய கூறு என்னன்னு பாத்தீங்கன்னா இரட்டை ஆட்சி தான், அதற்கு சரியான விடை. ஒத்துழையாமை இயக்கத்தை காந்திஜி திரும்ப பெற்று கொண்டதன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சௌரி சௌராவில் ஏற்பட்ட மக்களோட வன்முறையாகும். லாலா லஜபதி ராய் அவர்கள் மரண காயங்கள் பெற்றது எப்போது பாத்தீங்கன்னா சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் செய்த போதுதான் அவர் வந்து மரண காயங்களை பெற்றார். முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை நிறைவேற்றிய ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 1940 நிறைவேற்றினார்கள். ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுடன் இணைந்த ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா கிபி 1948 தான் சரியான விடை. சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜிங்கிறது சரியான விடையாகும். இந்திய தேசிய காங்கிரசிற்கு தலைமை தாங்கிய முதல் இந்திய பெண்மணி அப்படின்னு பாத்தீங்கன்னா சரோஜினி நாயுடு தான் சரியான விடையாகும். 1947 இந்திய பிரிவினைக்கு காரணமான தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா தான் சரியான விடை. டெல்லி தர்பாரில் வங்க பிரிவினையை ரத்து செய்ய அறிவிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னா 1911 ஆகும். முதல் கர்நாடக போர் எதனுடன் தொடர்புடையது? இது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் காரணமாகத்தான் முதல் கர்நாடக போர் ஏற்பட்டது.
1760 நடைபெற்ற வந்தபாசி போரில் பங்கு கொண்ட ஐரோப்பியர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் தான் சரியான விடை. பூஜ்யத்தை யார் கண்டுபிடித்தது? ஆரியப்பட்டாதான் பூஜ்யத்தை கண்டுபிடித்தவர் ஆவார். இதுல பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டுடன் பொருத்துக. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏதான் சரியான விடை? கரிகாலன், சோழன், செங்குட்டுவன், சேரன், நெடுஞ்செழியன், பாண்டியன், மானஸ் என்ற மோகா வந்து சாகா அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த ஒன்று பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி, இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான். பல்லவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம், மௌரியர்கள் பாடலிபுத்திரம், முகமது பின் துக்ளக் தேவகிரி, சோழர்கள் வந்து தஞ்சாவூருங்கிறது சரியான விடையாகும். ரயத்துவாரி முறையில் யாருடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது? யாருடன் பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரர்கள் தான் சரியான விடையாகும். தல சுயாட்சி முறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பன் பிரபு தான் தல சுயாட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் ஏ ஓ ஹியூம் ஆவார். இந்திய மறுமலர்ச்சியின் விடிவெள்ளி என அழைக்கப்படுபவர் பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் ஆவார். சுப்பிரமணிய பாரதியார் பிறந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரம்ங்கிறது சரியான விடையாகும். இந்திய தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூருங்கிறது சரியான விடை. கடைசி ஒன்று இந்தியா சார்பில் பஞ்சசீல கொள்கையில் கையெழுத்திட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேருங்கிறது சரியான விடையாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ஸில் 200 கேள்விகள் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.